சீன இராணுவத்தில் மிக முக்கியமான உயர் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி உட்பட சில பிரதிநிதிகள் சில நாட்களுக்கு முதல்ல இலங்கைக்கு விஜயம் செஞ்சு பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவோட ஒரு சந்திப்பில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சந்திப்பு நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா தன்னுடைய உளவு விமானத்தை இலங்கைக்கு அனுப்பி வச்சிருந்தது. விமானப்படைக்கு பயிற்சிகளை கொடுக்கறதுக்காகன்னு சொல்லி இந்த விமானம் ரத்மலான விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த விமானம் வந்ததுக்கு பின்னால் வேறு காரணங்களும் இருக்கலாம். இந்த ரெண்டு செய்திகளுக்கு பின்னாலேயும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத நிறைய மர்மங்கள் இருக்குது. சீன இராணுவம் இலங்கையில் என்ன செய்ய போகுது, அமெரிக்க உளவு விமானம் இலங்கைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, இதை பற்றின பல விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சில நாட்களுக்கு முதல்ல அமெரிக்காவோட உளவு சமூகம் 40 பக்கங்களை கொண்ட ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. சீன அரசாங்கம் இந்த பூகோள் அரசியல் போட்டியை சமாளிக்கிறதுக்காக இராணுவ விஸ்தரிப்பு திட்டத்தை எப்படியெல்லாம் முன்னெடுக்க இருக்குது, அவங்களுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தது. இலங்கையும் சம்பந்தப்படுத்தப்பட்டிருந்தது. 2035 ஆண்டாகிற நேரத்தில் சீன இராணுவத்தை நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு இராணுவமாக கட்டியெழுப்புறதுக்கு சீன அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறதா இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. 2049 ஆண்டாகிற நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த இராணுவமாக சீன இராணுவத்தை மாற்றது சீன அரசாங்கத்தில் ஒரு நோக்கம் என்று சொல்லியும் இதில் சொல்லப்பட்டிருந்தது. இதுக்காகத்தான் வேறு வேறு நாடுகள்லையும் பிராந்தியங்கள்லையும் சீனா இராணுவ கட்டமைப்பை இராணுவ தளத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. இது ஒரு அதிர்ச்சியான அறிக்கை. ஜிபூட்டிலையும் சீன அரசாங்கம் ஒரு இராணுவ தளத்தை வச்சிருக்கு. இது பகிரங்கமாகவே சீனா ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயம். செங்கடல் பகுதியில் மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த ஜிபூட்டின்றது. செங்கடல் பிரதேசம்ன்றது உலக கப்பல் போக்குவரத்தில், கொள்கலன் கப்பல் போக்குவரத்தில் 30% பங்களிப்பு செங்கடலுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஏமண்ட கட்டுப்பாட்டில் இருக்குது, மற்ற பக்கம் பார்க்கும் போது ஜிபூட்டி இருக்குது. இந்த மிக முக்கியமான இடத்துல தான் இப்போ சீனா தன்னுடைய இராணுவ கட்டமைப்பை வச்சிருக்குன்னு சொல்லி பகிரங்கமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கு. இதே மாதிரி கம்போடியாவிலையும் இன்னும் ஒரு பக்கத்திலையும் தங்களுடைய இராணுவ கட்டமைப்பை சீனா வச்சிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகம் வருது. கடற்படை தளங்களை கட்டுப்படுத்துறது நோக்கமாக கொண்டு சீனா இந்த மாதிரி ஏராளமான நாடுகளிலையும் தங்களோட கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருது. இந்த திட்டத்திட்ட ஒரு அங்கமாக தான் இன்னும் சில நாடுகளிலையும் இதே மாதிரியான கடற்படை தளங்களையும் இராணுவ கட்டமைப்பையும் உருவாக்குறதுக்கு சீனா தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருது. அதில் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று இலங்கை, அடுத்தது பாகிஸ்தான், அது மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம், கியூபா, ஈக்குவடோர், தஜிகிஸ்தான், கினி, இந்த மாதிரியான நாடுகளையெல்லாம் சீனா தன்னுடைய இராணுவ கட்டமைப்பை விஸ்தரிக்கிறதுக்கு எதிர்பார்த்திருக்குன்னு சொல்லியும் அமெரிக்காவோட உளவு சமூகம் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. மாலைதீவோட சீனாவுக்கு இப்போ ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. உளவு கப்பல் ஒன்றும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு பேரடியான விஷயமாகவும் மாறியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் சீன இராணுவத்திட மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் உட்பட சிலர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இந்த 7ஆம் திகதி இந்த சந்திப்பு நடந்திருக்கு. பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவை இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. சீன இராணுவ ஆணைக்குழுட சர்வதேச இராணுவ ஒத்துழைப்பு பிரிவிட பிரதி தலைவர் மேஜர் ஜெனரல் சாங் பெகுவான் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறதாகவும் பிராந்திய சவால்கள் சம்பந்தமாக இருதரப்பு உறவுகளை எப்படி வலுப்படுத்தி கொள்வது, கடல்சார் பாதுகாப்பை இன்னும் எப்படி விருத்தி செய்கிறதுன்றது சம்பந்தமாக ரெண்டு பேரும் இந்த கலந்துரையாடலில் கதைச்சிருந்ததாகவும் ஒரு செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. இராணுவ உதவிகளை, இலங்கைக்கு தேவையான இராணுவ உதவிகளை தொடர்ந்தும் செய்கிறதுக்கு சீன அரசாங்கம் எதிர்பார்த்திருக்குன்னு சொல்லியும் சீன இராணுவத்திட அந்த மிக முக்கியமான பிரதிநிதி இலங்கையிட பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு இப்போ முந்தநாள் இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இலங்கை இராணுவத்துக்கு தேவையான வெடிபொருள் அகற்றுற சில முக்கியமான கருவிகளை சீன அரசாங்கம் நன்கொடையாக கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. சீன தூதுவர் கியூ சென்ஹோங், இலங்கையிட பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு உடன்படிக்கையிலையும் இல்லாட்டி ஒரு ஆவணத்திலையும் ரெண்டு பேரும் கைச்சாத்துட்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் அன்பளிப்பாக சீனாவால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருவிகள் 18 REOD 4000 வெடிகுண்டு அகற்றும் நடுத்தர ரோபோக்கள்,
18 REOD 400 என்று சொல்லி சொல்லப்படுற வெடிக்கும் ஆயுதங்களை அகற்றும் ரோபோக்கள், 10 வெடிபொருள் எதிர்ப்பு போர்வைகள் என்று சொல்லி ஒரு விதமான கருவி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. 10 வெடிப்பு பாதுகாப்பு தாங்கிகள், இன்னும் சில இராணுவ வாகனங்கள் என்று சொல்லப்படுற மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் சீனாவால் அன்பளிப்பாக இலங்கைக்கு, இலங்கை இராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், சீன அரசாங்கத்தால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை இராணுவம் பயன்படுத்துறதுக்காகவா, இல்லாட்டி இலங்கைக்குள்ளே இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற, இல்லாட்டி எதிர்காலத்தில் இலங்கைக்கு வரலாம் என்று சொல்லி சொல்லப்படுற சீன இராணுவம் பயன்படுத்துறதுக்காகவான்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் பயமும் ஏற்படுது. என்னன்னு சொன்னால், 2 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவம் சில நேரங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஹம்மாந்தோட்டையில் குளத்தை தூர்வார்ற நடவடிக்கையில் இருந்த சிலர் சீன இராணுவ சீருடைய ஒத்த ஒரு விதமான ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. அது உண்மையில் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்த தொழிலாளர்களா, இல்லாட்டி உண்மையிலேயே சீன இராணுவமான்றது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி மறைமுகமாக கூட சீன இராணுவம் இலங்கைக்குள்ளே இருக்கலாம் என்று சொல்லி இந்திய ஊடகங்களில் பல சந்தர்ப்பங்களில் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி மறைஞ்சிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுற சீன இராணுவம் பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான உதவிகள் இலங்கைக்கு கொடுக்கப்படுற மாதிரி கொடுக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குது. இல்லாட்டி அந்த அமெரிக்காட உளவு சமூகம் வெளிப்படுத்தி இருக்கிற மாதிரி எதிர்காலத்தில் இங்கே ஒரு இராணுவ கட்டமைப்பு சீனாவால் உருவாக்கப்பட்டு அதுக்காக இப்போவே கொடுக்கப்பட்டு வச்சிருக்கான்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகமும் ஏற்படுது. எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அமெரிக்காட உளவு விமானம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவால் உளவு விமானம் பயிற்சிகளுக்காக வந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இந்த அமெரிக்க உளவு விமானம் உண்மையிலேயே இங்கே வந்ததுக்கான நோக்கம் காரணம் இலங்கை விமானப்படைக்கு பயிற்சிகளை கொடுக்கறதுக்காகவா, இல்லாட்டி சீனாவால் நடத்தப்படுற ஏதாவது முகாம்கள், இல்லாட்டி சீன இராணுவத்திட சேற்றிட்டங்கள் சம்மந்தமாக கண்காணிக்கிறதுக்காக உளவு பார்க்கறதுக்கான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் கேள்வியும் கூட இருக்குது. இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த அமெரிக்காட உளவு விமானம் 40,000 அடி வரைக்கும் பறக்கிறதுக்கான சக்தி இயலும் இருக்குது. 14 மணித்தியாலங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக பறக்கக்கூடிய சக்தியும் அந்த விமானத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. N7700 பொம்படீர் என்று சொல்லப்படுற உளவு விமானம் தான் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பயிற்சிகளுக்காக நாங்கள் இதை இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் கூட, இந்த செய்திகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்குற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. இந்த பயிற்சிகள் எதுக்குன்னு சொன்னால், 22 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒரு விதமான விமானம், போர் விமானம் அமெரிக்காவால் இலங்கைக்கு ஜூன் ஜூலை மாதங்களில் நன்கொடை அன்பளிப்பாக கொடுக்கப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவால் இலங்கைக்கு கொடுக்கப்பட இருக்கிற விமானம் பீச் கிராஃப்ட் 360ER என்று சொல்லப்படுற விமானம். ஆனால் இந்த விமானத்தை இயக்கிறதுக்கான பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கிற விமானம் பொம்படீர் என்று சொல்லப்படுற உளவு விமானம். ரெண்டுமே பார்க்கும்போது ஒரே விதமான விமானம், ரெண்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லலாம், இலங்கை விமானப்பட சொல்லலாம். ஆனால் வேறொரு விமானம் இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கு. அதை இயக்கிறதுக்கான பயிற்சிகளை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு உளவு விமானத்தை அமெரிக்கா இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கு. இது ஏனென்ற நியாயமான சந்தேகம் கூட இங்கே ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி பார்க்குற நேரத்தில் நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்கான பதில் கட்டாயம் கிடைக்கும். அமெரிக்க உளவு கட்டமைப்பு, உளவு சமூகம் வெளியிட்டிருக்கிற அந்த ஆவணம், அந்த அறிக்கை, சீனாட இராணுவ உயரதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செஞ்சிருக்கிறது, சீன அரசாங்கம் திடீரென்று சொல்லி இலங்கை இராணுவத்துக்கு உதவிகள் நன்கொடைகளை செஞ்சிருக்கிறது, அமெரிக்காட உளவு விமானம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் இலங்கை ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டி, பூகோள அரசியல் நெருக்கடிக்குள்ள சிக்கி இருக்கு. அதில் தீவிரத்தன்மையோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான அடுத்தடுத்த சம்பவங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது. இது பாரதூரமானது, ஒரு பேராபத்துக்குள்ள இலங்கை சிக்கி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற உங்களோட நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.